ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியாக பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓவன், பட்டர், ஆயில் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வேர்க்கடலை பிஸ்கட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு வேர்க்கடலையை 2 கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நைஸாக அரைச்சிடாமல் பிஸ்கட்க்கு மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், இது ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ அரைச்ச வேர்க்கடலையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட 4 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சமையல் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதுக்கு நம்ம ஆயில், பட்டர், நெய் எதுவுமே சேர்க்கல. இந்த வேர்க்கடலை அரைச்சதும் அதுலேருந்து வர ஆயிலே நம்மளுக்கு போதும், மாய்ஸ்சராக இருக்குது. நான் இப்போ இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இது நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் அது போட்டுடலாம். இதில் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நாம் இப்போ சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருட்டிடலாம். குக்கீஸ் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவில் எடுத்திருக்கேன், இந்த சைஸில் இருக்கணும். இப்போ அடுத்ததான் இந்த வேர்க்கடலையை டிப் பண்ணி நான் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எல்லாமே அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 200 கிராம் வேர்க்கடலைக்கு 12 பிஸ்கட் வந்திருக்கு. இதை நம்ம வந்து கடாயில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவன் தேவையில்லை இதுக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை நம்ம கடாய்க்குள்ளே வச்சு பேக் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் வச்சா போதும். ஸ்டவ் மீடியம் சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம இது க்ளோஸ் பண்ணி நம்ம 30 மினிட்ஸ் விடலாம். இப்போ பிஸ்கட் நல்லா குக் ஆகிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பிஸ்கட். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பிஸ்கட்ஸ் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நான் இப்போ இதை உடச்சி காட்டுறேன். இவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.